ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சிம்பிள் டெக்குமே, நான் உங்கள் ஃப்ரெண்டு விக்னேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்கணும்னா, ஏர்டெல் டிடிஹெச்சில் ஒரு புதிய பேக்கேஜ் வந்துருக்கு. இந்த பேக்கேஜில் எவ்வளோ டிவி சேனல் எவ்வளோ அமௌண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்காங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்டெல் டிடிஹெச், இந்த ஏர்டெல் டிடிஹெச்ல ஆல்ரெடி ஒரு சில பேக் பத்தி நம்ம வீடியோல பாத்துருப்போம், அப்லோட் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு நாம ஏர்டெல் டிடிஹெச்ல பார்க்க போற பேக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேல்யூ லைட் பேக் தான். இந்த பேக்கோட அமௌண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 275 ரூபாய் தான் ஆகுது. அதாவது நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸ் எல்லாம் சேர்த்து 275 ரூபாய் ஆகுது. இதுல வந்து 70க்கும் அதிகமான சேனல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் மட்டும் தமிழில் மட்டும் உங்களுக்கு வந்து 42 சேனல் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் கிட்ஸில் 5, ஸ்போர்ட்ஸில் 3, இது மாதிரி கேட்டகரி வைஸில் 70க்கு அதிகமான சேனல் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் என்னென்ன சேனல் கிடைக்குன்னு பார்த்துருவோம். இதில் வந்து தமிழ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சேனலும் வந்து இது கவர் ஆகிற மாதிரி தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் நெட்ஒர்க்கு பார்ப்போம். இந்த கலைஞர் நெட்ஒர்க்கில் உங்க வந்து கலைஞர் டிவி, முரசு, கலைஞர் நியூஸ், இசை அருவி, சிரிப்பொலி, இது மாதிரி டிவி சேனல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து ஜெயா நெட்ஒர்க் போகும். இந்த ஜெயா நெட்ஒர்க்கில் உங்களுக்கு வந்து 4 டிவி சேனல் கிடைக்குது. அது என்னென்ன டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயா மூவி, ஜெயா டிவி, ஜெயா பிளஸ், ஜெயா மேக்ஸ், இது மாதிரி 4 டிவி சேனல் கிடைக்குது. அடுத்து ராஜ் நெட்ஒர்க். இந்த ராஜ் நெட்ஒர்க்லேயும் உங்களுக்கு வந்து 4 டிவி சேனல் கிடைக்குது. அது என்னென்ன டிவி சேனல் பார்த்தீங்களா, ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் பிளஸ், ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ், இது மாதிரி டிவி சேனல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெட்ஒர்க். இந்த ஸ்டார் நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு 3 டிவி சேனல் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்களா, விஜய் டிவி, விஜய் சூப்பர், ஸ்டார் ஃபோர்ஸ் தமிழ், இந்த 3 டிவி சேனல் கிடைக்குது. அடுத்து சன் நெட்ஒர்க். இந்த சன் நெட்ஒர்க்கில் உங்களுக்கு 7 டிவி சேனல் கிடைக்குது. அது என்னென்ன டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டி டிவி, கே டிவி, சன் மியூசிக், சன் நியூஸ், ஆதித்யா, சன் டிவி, சன் லைவ், இது மாதிரி டிவி சேனல் கிடைக்குது. அதுக்கப்புறம் கலர்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 டிவி சேனல் கிடைக்குது. அதாவது கலர்ஸ் டிவி, நியூஸ் 118, இந்த 2 டிவி சேனலும் கிடைக்குது. இந்த பேக்கில் வந்து நியூஸ் பேக் அப்படின்னு தனியாக பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது என்னென்ன டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி, பாலிமர் நியூஸ், நியூஸ் 7, புதிய தலைமுறை, மாலை முரசு, காவேரி, இது மாதிரி டிவி சேனல்லாம் உங்களுக்கு வந்து நியூஸ் பேக் அப்படின்னு தனியாக பார்த்தீங்கன்னா கிடைக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா தமிழ் சேனலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது என்னென்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் டிவி, நம்பிக்கை டிவி, பாலிமர் டிவி, புதுயுகம், சத்தியம் டிவி, தமிழன் டிவி, வசந்த் டிவி, ஜி தமிழ், இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தமிழ் சேனல் கிடைக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு தமிழில் மட்டும் 42 டிவி சேனல் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் என்டர்டைன்மெண்ட்டாக எதிர்பார்க்குற டிவி சேனல் வந்து இதில் என்னென்ன டிவி சேனல் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளான், ஹிஸ்ட்ரி டிவி, 18, இது மாதிரி டிவி சேனல்லாம் என்டர்டைன்மெண்ட்டில் இங்கிலீஷில் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 4 டிவி சேனல் வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது என்னென்ன டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பிளஸ், டிடி ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு 4 டிவி சேனல் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கிட்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிம்பிளான டிவி தான் கிடைக்குது. அதாவது என்னென்ன டிவி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் நெட்ஒர்க், போக்கோ, நிக், நிக் ஜூனியர், சோனி, இது மாதிரி உங்களுக்கு 5 டிவி சேனல் வந்து கிட்ஸில் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சொன்னது எல்லாமே நார்மலில் எஸ்டியில் கிடைக்கிற சேனல் டீடெயில்ஸ் தான். இதே சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்டியில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 385 ரூபாய் பே பண்ணணும். இதில் வந்து ஹெச்டி சேனல் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சேனல் தராங்க. இந்த 10 சேனலில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிற சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி, கே டிவி, சன் மியூசிக், சன் டிவி, ஜி தமிழ், நேஷனல் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி டிவி, 18, நிக், அப்புறம் ஸ்டார் ஃபோர்ஸ் 2, இது மாதிரி உங்களுக்கு வந்து 10 டிவி சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்டியில் தராங்க. நீங்கள் ஹெச்டியில் வேணும்னா 385 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியும், உங்களுக்கு வந்து நார்மல் எஸ்டியில் வேணும்னா 275 ரூபாய்க்கு பே பண்ணியா. ரெண்டு பேக்கும் வந்து நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸோட சேர்த்து தான் இந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அகை நொன் டைம் சொல்கிறேன், இந்த பேக்கோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேல்யூ லைட் பேக்கோட வந்து எஸ்டியில் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா 275 ரூபாய் பே பண்ணணும். அதாவது நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸோட சேர்த்து தான். இதையே வந்து நீங்கள் ஹெச்டியில் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஹெச்டி சேனல் வந்து உங்களுக்கு தராங்க. இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 385 ரூபா பே பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.